ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூசிலாந்து தொடர் வந்து முடித்த பிறகு அடுத்ததான் நவம்பர் மாதத்தில் வந்து ஆஸ்திரேலிய நாட்டுக்கு போயிட்டு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து ஆட போகிறாங்க. அதற்கான ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு சில வீரர்கள், எதிர்பார்க்கப்பட்ட சில வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடில் வந்து இல்லை. ஒரு சீனியர் வீரருக்கும் வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்திருக்கும். ஒரு யங் பிளேயருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து தொடரில் வந்து யார் யாரெல்லாம் ஆடுறாங்களோ அவங்க தான் வந்து ஆஸ்திரேலியா தொடருக்கும் வந்து போக போகிறாங்க. அப்போ வந்து பங்களாதேஷ் தொடர்லையுமே இவங்க தான் பெரும்பாலும் இருந்தாங்க, அடுத்து நியூசிலாந்து தொடர்லையும் இவங்க தான் பெரும்பாலும் இருக்காங்க, ஆஸ்திரேலிய தொடர்லையும் இவங்க தான் பெரும்பாலும் வந்து இருக்காங்க. அப்போ வந்து மற்ற பிளேயர்ஸுக்கு டெஸ்ட்டுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருக்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக வாய்ப்பு வந்து ரோஹித் சர்மா ஏற்படுத்தி கொடுக்கல. இதில் வந்து ஓப்பனர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் மற்றும் அபிமன்யு ஈஸ்வரன் இவங்க மூணு பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. ஒருவேளை ரோஹித் வந்து ஆடலை அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா முதல் ரெண்டு டெஸ்ட்டில் வந்து அவர் ஆடுவாரான்னு தெரியல, சொந்த காரணங்களுக்காக விடுப்பு கேட்டிருக்காரு. அப்போ அவர் ஆடலை அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரனும் ஓப்பனிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிடில் ஆர்டரில் சுமன் கில் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, கே எல் ராகுல், ரிஷப் பன், சர்ஃப்ராஸ் கான், துருவ் ஜோரல் இவங்கெல்லாம் வந்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பண்ட் வந்து மெயின் கீப்பரு, ஒருவேளை அவருக்கு வந்து இன்ஜுரி ஆனிச்சு அப்படின்னா துருவ் ஜோரோவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து வச்சுருக்காங்க. கே எல் ராகுலுக்கு இப்போ தான் வந்து பிளேயிங் லெவலில் ரெண்டாவது டெஸ்ட்டில் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னாலும் வெளிநாட்டு பிச்சர்ஸில் வந்து கே எல் ராகுல் வந்து சிறப்பாக ஆடக்கூடியவர். அதனால் வந்து கே எல் ராகுலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்குவாடில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் இருக்காரு, ஜடேஜா வந்திருக்காரு, இந்த ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும்தான் வந்திருக்காங்க. இவங்களை தாண்டி மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து போகலை. ஆனால் வந்து அடிஷ்னலாக வந்து வாஷிக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. வாஷி வந்து ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலியாவில் கடந்த சீரீஸ்லலாம் வந்து 2021 சமயத்துலலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதனால் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் அவரும் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆல்ரெடி அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. இவங்களோட சேர்த்து வந்து அடிஷ்னல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப பெருசாக ஸ்பின்னர் யாருமே வந்து கிடையாது, மூணு பேருமே ஆல்ரவுண்டர் தான். வாஷியும் உள்ளே வந்துட்டாருன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பும்ரா இருக்காரு, பும்ரா தான் வந்து துணை கேப்டன். அடுத்து முகமது சிராஜ் இருக்காரு, ஆகாஷ் தீப் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா, நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இதில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டிலாம் இருந்தாலும் அவருக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்காது. அதேமாதிரி வந்து நமக்கு வந்து பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து ஒன்லி நெட்ஸில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களே தவிர பிளேயிங் லெவலில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இப்போ இதில் வந்து புஜராவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல. கமின்ஸ் ஆஸ்திரேலிய கேப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, புஜராவுக்கு எதிராக ஆடுறது தான் வந்து எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் எங்கள் ரெண்டு பேரும் ஆடுறப்ப நல்லா டஃப் இருக்கும், சில நேரம் அவர் ஜெயிப்பார், சில நேரம் நான் ஜெயிப்பேன், பட் புஜாரா மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் சொல்லியிருக்காரு. புஜராவுக்கு சான்ஸ் கொடுக்கல. ருத்ராஜ் கெய்க்வாட், இப்போ ரீசெண்டாக அவர் வந்து கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு, இருந்தாலும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுக்கல. ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஆஸ்திரேலியாவில் ஆட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பங்களாதேஷ் நியூசிலாந்து தொடர்லலாம் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இப்போ ஆஸ்திரேலிய தொடர்லையுமே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வந்து வாய்ப்பு வந்து பெருசாக வந்து கொடுக்கல. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் இவங்களுக்கும் வாய்ப்பு வந்து கொடுக்கல. குல்தீப் யாதவ் வேணும்னா இந்த நியூசிலாந்து தொடரில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம், பட் அக்ஷர் பட்டேலுக்கு வந்து சான்ஸே கொடுக்காம அவர் வந்து தூக்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மெயின் பிளேயர்ஸ் வந்து சில பிளேயர்ஸ் வந்து இல்லாமல் ஒரு ஸ்குவாடை வந்து கொடுத்துருக்காங்க. நன்றி.